உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா இன்று ஓய்வு பெறுகிறார். 2014 பிப்ரவரி 14 உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் பொறுப்பேற்றார். கடந்த ஆண்டு ஏப்ரல் 6 நாட்டின் 48வது தலைமை நீதிபதியானார். பெகசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம், பில்கேஸ் பானு வழக்கு குற்றவாளிகளை விடுவித்தது, சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடுப்புச் சட்டம் செல்லும் என்ற தீர்ப்புக்கு எதிரான மனு, பஞ்சாபில் பிரதமர் மோடியின் பாதுகாப்பு குளறுபடி ஆகிய 4 முக்கிய வழக்குகளை நேற்று தலைமை நீதிபதி என் வி ரமணா விசாரித்தார். தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் இலவச அறிவிப்புகளுக்கு எதிரான வழக்கில் அவர் இன்று தீர்ப்பு வழங்குகிறார். ஆந்திர மாநிலம் பொன்னாவரம் கிராமத்தைச் சேர்ந்தவரான என் வி ரமணா தொடக்கத்தில் பத்திரிகையாளராக பணியாற்றியவர். 1983 வழக்கறிஞராக பணியை தொடங்கி தலைமை நீதிபதி வரை உயர்ந்தவர்.